ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இது உங்கள் மைக்ரோபயாலஜி, நான் உங்கள் அபிலாஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். டெய்லியுமே மைக்ரோபயாலஜி பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில டாபிக் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மைக்காலஜி. மைக்காலஜி அப்படின்னா என்ன? ஃபங்கையை பற்றி படிக்கிறது தான் மைக்காலஜின்னு சொல்லப்படுது. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபங்கை என்ன குரூப்பில் வருது, அதோட மார்ஃபாலஜி என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது எந்த ஷேப்பில் இருக்குது, சப்போஸ் அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது அப்படின்னா என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது, அதை எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறோம், இல்லை அது பெனிஃபிஷியல் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா அது எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்ற வரைக்கும் பார்க்குறது தான், தெளிவாக படிக்கிறது தான் இந்த மைக்காலஜி. இந்த மைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு க்ரீக் வேர்டுன்னு சொல்கிறாங்க. மைக்ஸ் அப்படின்னா மஷ்ரூம் அப்படின்னு க்ரீக்கில் மீனிங் தான். ஸோ இதை மைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபங்கை அதை வந்து ரெண்டு டைப்பாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். அந்த ரெண்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஷேப்பு ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷனும், அதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை வச்சு இன்னொரு கிளாசிஃபிகேஷனும் பண்ணுறாங்க. ஷேப் அண்ட் சைஸ் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட், மோல்டு, ஈஸ்ட் லைக் அண்ட் சாக் ஃபங்கை அப்படின்னு நாலு டைப் இருக்குது. இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ், டியூட்ரோமைசிஸ், ஜைகோமைசிஸ் அப்படின்னு நாலு டைப் சொல்லப்படுது. இந்த டைப்ஸை பற்றியெல்லாம் நம்ம வரப்போகிற எபிசோடில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஃபங்கை அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஃபெர்மெண்டேஷன் டாப்பிக்கில் பேசியிருந்த மாதிரி, ஃபெர்மெண்டேஷனுக்கு முக்கியமாக இருக்கிறது இந்த ஃபங்கை தான். ஃபெர்மெண்டேஷன் நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபங்கை தேவை. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கையில் ஜைகோமைசிஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷனில், இந்த ஜைகோமைசிஸ் அப்படின்னா இந்த நார்மலாக பிரெட்டில் வளரக்கூடிய எல்லா ஃபங்கையுமே ஜைகோமைசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செகண்ட் டைப்பான பெசிடியோமைசிஸ் வந்து ஸ்போர்ஸை வச்சு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இதை பெசிடியோமைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மஷ்ரூம் டைப்ஸில், நம்ம நார்மலாக ஈட் பண்ணுற மஷ்ரூமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மஷ்ரூமாக இருந்தாலும் சரி, இந்த மஷ்ரூம் டைப்ஸில் வரக்கூடிய எல்லா ஃபங்கையுமே இந்த பெசிடியோமைசிஸில் தான், இந்த பெசிடியோமைசிஸ் அப்படின்ற கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே தான் அடங்குது. அஸ்கோமைசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, போத் ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் இந்த ரெண்டு டைப்பாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபங்கை எல்லாமே இந்த அஸ்கோமைசிஸ் அப்படின்ற ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே அடங்கும். நாலாவதாக இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் டியூட்ரோமைசிஸ். இதை வந்து ஒரு இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஃபங்கை தான் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. அதாவது இது செக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை பண்ணாமலும் இருக்கலாம், ஏ செக்ஷுவலாக பண்ணலாம், இல்லை பண்ண முடியாமல் இருக்கலாம். ஃபங்கைக்கான கேரக்டரிஸ்டிக்கில் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகி இந்த மாதிரி இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு ஃபங்கை தான் வந்து டியூட்ரோமைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேக்ஸிமம் எல்லா ஃபங்கையுமே இந்த சாயில், வாட்டர், இல்லைன்னா இந்த அழுகி போகிற ஒரு பழமாக இருக்கட்டும், ப்ரெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் தான் மேக்ஸிமம் அதிகமாக வளரும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஈரத்தன்மை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபங்கை க்ரோ ஆகும். அந்த ஈரத்தன்மை இருக்கிற இடத்துல தான் மேக்ஸிமம் ஃபங்கல் நமக்கு வளரும். அதாவது நம்ம ஃபங்கலோட ஐசோலேஷன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மெத்தட் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசோலேட் பண்ணுறதுக்கு எஸ்டிஏ சாப்ரோட் டெக்ஸ்ட்ரோசகார் ஆர் பிடிஏன்னு சொல்ல போகிற பொட்டேட்டோ டெக்ஸ்ட்ரோசகார் அப்படின்ற ரெண்டே ரெண்டு மீடியம் மட்டும்தான் இருக்குது. இந்த ரெண்டு மீடியமில் மட்டும்தான் நம்ம ஃபங்கலை க்ரோ பண்ண முடியும். அதாவது ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் வளர்க்க முடியும். நம்ம இதில் தான் ஒரு ஃபங்கல் சாம்பிள் எடுத்து ஐசோலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐசோலேட் பண்ணி ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 7 days இல்லை அந்த ஃபங்கலோட க்ரோத் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 14 days ஃபுல்லாக நமக்கு க்ரோத் கிடச்சிரும். அந்த க்ரோத் நமக்கு கிடச்சதுக்கப்புறம் அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, இந்த டைப் தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூ LPCB அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்டெய்னிங் மூலயமா நம்ம இந்த ஃபங்கல் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக வளர்த்த அந்த ஃபங்கல் சாம்பிளை வச்சு அதில் லாக்டோஃபினால் காட்டன் ப்ளூவை ஒரு ரெண்டு ட்ராப்போ மூணு ட்ராப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கவர்ஸில் போட்டு நம்ம மைக்ரோஸ்கோப் கடியில் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை ஐசோலேட் பண்ண இந்த ஃபங்கை இந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே இந்த ஃபங்கை தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை பற்றியும் ஃபங்கலில் இருக்க நிறைய டிசீஸை பற்றியும் இந்த மோல்ட் ஈஸ்ட் அந்த டைப்பை பற்றியும் வரப்போகிற எபிசோடில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஏன்னா மைக்காலஜிங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்குங்க. ஸோ நம்ம வர வர டீட்டெயிலாக ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம எடுத்து பேசுவோம். இது உங்கள் மைக்கான் பயாலஜி, நான் உங்கள் அபிலாஷ். டாடா, பை பை.